தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி செய்ய வேண்டிய 3 மாற்றங்களை இந்த வீடியோவில் காணலாம். இங்கிலாந்துக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் 3 போட்டிகள் முடிந்துள்ள நிலையில் இங்கிலாந்து அணி 2 போட்டிகளிலும் இந்திய அணி 1 வெற்றி பெற்றுள்ளன. கடைசி 2 போட்டிகளிலும் வென்றால் மட்டுமே இந்திய அணி கோப்பையை ஜெயிக்க முடியும் என்ற கட்டாயத்தில் உள்ள நிலையில் இந்திய அணி செய்ய வேண்டிய 3 மாற்றங்களை இந்த வீடியோவில் இப்போது பார்க்கலாம். முதல் மாற்றம், KL ராகுலுக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ். KL ராகுல் மிக சிறந்த பேட்ஸ்மேன் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆடும் ராகுல் 3 போட்டிகளில் 2 டக் அவுட், மொத்தமாகவே 3 போட்டியில் 1 ரன் மட்டுமே எடுத்துள்ளார். அதேவேளையில் 2வது T20 போட்டியில் அறிமுகமான சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கே ஆடவில்லை. ஆனாலும் அணியில் இடம் கொடுக்க முடியாத காரணத்தினால் 3வது T20 போட்டியில் எடுக்கப்படவில்லை. எனவே KL ராகுலை நீக்கிவிட்டு சூரியகுமார் யாதவை அணிக்குள் கொண்டு வரலாம். 2வது மாற்றம், யுஸ்வேந்திர சாகலுக்கு பதிலாக ராகுல் திவேத்தியா. இந்திய அணியின் ரிஸ் ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சாகலுக்கு பதிலாக ரிஸ் ஸ்பின் ஆல்ரவுண்டர் ராகுல் திவேத்தியாவிற்கு வாய்ப்பு வழங்கலாம். யுஸ்வேந்திர சாகலின் பந்து வீச்சு இந்த தொடரில் சுத்தமாக எடுபடவில்லை. முதல் போட்டியில் 44 ரன்களை வாரி கொடுத்துவிட்டு ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தினார். 2வது போட்டியில் 34 ரன்களையும் 3வது T20 போட்டியில் 41 ரன்களை வாரி வழங்கியுள்ளார் யுஸ்வேந்திர சாகல். எனவே அவரை நீக்கிவிட்டு பேட்டிங் நன்றாக ஆட தெரிந்த ரிஸ் ஸ்பின்னர் ராகுல் திவேத்தியாவை அணியில் சேர்க்கலாம். ஐபிஎல்லில் அபாரமாக ஆடி கவனம் ஈர்த்த ராகுல் திவேத்தியாவிற்கு கண்டிப்பாக இந்திய அணியில் வாய்ப்பளிக்கலாம். 3வது மாற்றம், KL ராகுலை நீக்கிவிட்டு சூரியகுமார் யாதவை சேர்ப்பதன் மூலம் ரோஹித்துடன் இஷான் கிஷானை தொடக்க வீரராக இறக்க முடியும். சூரியகுமார் யாதவ் 3 அல்லது 4 வரிசையில் ஆடலாம். 2வது T20 தொடக்க வீரராக களமிறங்கி அடி வெளித்து வாங்கிய இஷான் கிஷான் அரைசதம் அடித்தது குறிப்பிடத்தக்கது. இனி இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டியில் இந்திய அணி சார்பாக களமிறங்க வாய்ப்புள்ள 11 வீரர்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவேத்தியா, புவனேஸ்வர் குமார், ஷர்துல் தாகூர் ஆகியோர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.